கருணே பொங்கும் உருவே கற்பகத்தருவே காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே காமகோட்டி குருவே காமகோட்டி குருவே சந்திரனின் கொழுமை ஒத்த சந்திரசேகர திருவே இந்திராதி தேவர்களும் இணையுமக்கில்லையே காத்து என்றும் அருள வேண்டும் கருணைக்கடலே காஞ்சியின் கருணைக்கடலே ஏ நேயர்களுக்கு அன்பு வணக்கம். அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியிலே இன்று இரண்டாம் நாள், அதாவது புதுப்பிக்கப்பட்ட ஒரு நிகழ்விலே இரண்டாம் நாள். நேற்றைய நிகழ்விலே கொரோனாவினுடைய தாக்கம், அதனாலே நம் தேசத்திற்கு ஏற்பட்ட பாதிப்பு, அது நமக்கு என்னெல்லாம் செய்தது, நாம் எவ்வாறெல்லாம் அந்த காலகட்டத்தை கடந்தோம் என்றெல்லாம் நேற்று நான் சொன்னேன். இப்படி ஒரு காலகட்டம் மகாபெரியவர் வாழ்ந்திருந்த காலத்தில் வந்திருக்கிறதா? ஏனால் இந்த மண்ணிலே 100 ஆண்டு வாழ்ந்தவர். கடந்த 100 ஆண்டு முழுக்க இந்த மண்ணிலே அவர் வாழ்ந்தார். 1994 ஜனவரி 8 வரை கிட்டத்தட்ட கடந்த 100 ஆண்டினுடைய பெரும் பாகம் அவர் வாழ்ந்த காலம். கடந்த 100 ஆண்டு மிகப்பெரிய புண்ணியம் செய்த ஒரு 100 ஆண்டு என்று சொல்லலாம். பொது வாழ்க்கைக்கு ஒரு மகாத்மா காந்தி என்று சொன்னால், ஆன்மீக வாழ்க்கைக்கு ஒரு காஞ்சி மகா பெரியவர் என்று நாம் உறுதியாக சொல்லலாம். அதே போல புலவர் பெருமக்களிலே நாம் பாரதியை குறிப்பிடலாம். தியாக சீலர்களிலே பலர், ஒருவரல்ல இருவரல்ல பலரை குறிப்பிடலாம். நம்முடைய தமிழ் சமூகத்திலே வஉசியை ஆரம்பித்து சுப்பிரமணிய பாரதியிலே இருந்து வாவேசு ஐயரிலே இருந்து ஏராளமான முன்னுதாரணங்கள் நமக்கு கடந்த 100 ஆண்டிலே அந்த 100 ஆண்டினுடைய பெருமைகளாக எக்காலத்திற்கும் வாழ்கின்றவர்களாக நமக்கு தெரிகிறார்கள். அந்த வகையில் ஆன்மீகத்திற்கு ஒரு பெரிய பேரொளியாக கடந்த 100 ஆண்டிலே வாழ்ந்த பெருமக்களிலே தமிழ்நாட்டிலே நமக்கெல்லாம் கிடைத்த ஒரு மாணிக்கமாக, வாராதது போல் வந்த மாமணியாக வந்தவர் தான் நம்முடைய காஞ்சி மகா சுவாமிகள். இவர் பல இக்கட்டான தருணங்களிலே ஒரு நல்ல ஆலோசனைகள் சொல்லி நல்ல வழிகளை காட்டியிருக்கிறார். அதாவது மழை பொழிவு இல்லாத காலகட்டங்களிலே என்ன செய்தால் நல்ல மழை பொழிவு ஏற்பட்டு அந்த துயரம் நீங்கும் என்பதிலே இருந்து, வியாதி வறுமை அதே போல பலவிதமான துன்பங்கள் இவைகளெல்லாம் ஒரு மனிதனுக்கு ஏற்படும் பொழுது அதற்கு எது காரணம், அந்த காரணத்தை எப்படி ஒரு சமூகம் வெற்றி கொள்ள வேண்டும் என்பதற்கு அவர் வந்து ஒரு மிகப்பெரிய உதாரண புருஷராக விளங்கியிருக்கிறார். குறிப்பாக கடந்த 100 ஆண்டிலே கிருமியினாலே ஒரு பெரிய பாதிப்பு என்று சொல்ல முடியாது, ஆனால் யுத்தம், நமக்கும் சீனாவுக்கும் நேரிட்ட யுத்தம், அதற்கு அடுத்து பாகிஸ்தானோடு நேரிட்ட யுத்தம், பொதுவாக ஒரு யுத்தம் என்று வந்துவிட்டது என்று சொன்னால் நம்முடைய பொருளாதார நிலை ஸ்தம்பித்து போய்விடும். நாம் கிட்டத்தட்ட பல ஆண்டுகள் பின்னோக்கி சென்று விடுவோம். நாம் சேமித்து வைத்திருந்த அவ்வளவு சேமிப்பும் கையை விட்டு போய் அது ஒரு சராசரி மனிதனுடைய வாழ்க்கையிலே விலைவாசியிலெல்லாம் அது எதிரொலிக்கும். ஒரு கைப்பிடி அரிசி கூட தன்னை உயர்த்தி கொண்டு எட்டாத உயரத்திற்கு சென்றுவிடும். யுத்தங்களால் ஏற்படுகின்ற ஒரு பெரிய கொடுமை. யுத்தக்களத்திலே நாம் வந்து உயிர்களை இழப்பது ஒரு பக்கம், ஆனால் தினந்தோறும் பாதிக்கின்ற விதத்திலே பொருளாதார இழப்பையும் நாம் சந்திக்கிறோம். ஆனால் என்ன செய்வது, நிலத்தை பிடிக்கின்ற ஒரு ஆசை, இந்திய மண்ணை சார்ந்தவர்களுக்கு அந்த ஆசை எந்த காலத்திலுமே இருந்ததில்லை, ஆனால் இந்திய மண்ணை கைப்பற்றிவிட வேண்டும் என்கின்ற ஆசை இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளுக்கும் இருந்திருக்கிறது. அதனால்தான் இந்த மண்ணின் மீது எல்லா விதத்தவர்களும் படையெடுத்து வந்து இந்த மதத்தை, இந்த மண்ணை ஆள்வதற்கு அவர்கள் முயற்சி செய்தார்கள், வீழ்த்துவதற்கு முயற்சி செய்தார்கள். இங்கேயே தங்கி இருந்து இந்த மண்ணை தங்களுடைய மண்ணாக ஆக்கிக் கொள்வதற்கு பெரும்பாடுபட்டார்கள். ஆனால் அவர்களையெல்லாம் வென்று
அவர்களெல்லாம் வெட்கப்படுகின்ற விதத்திலே, அவர்களெல்லாம் தானாக ஒதுங்கி விலகி சென்று விடுகின்ற விதத்திலே நம்முடைய கலாச்சாரமும் நம்முடைய பண்பாடும் நம்முடைய முன்னோர்களும் நம்மை வழிநடத்தி, குறிப்பாக மகாத்மா காந்தி அவர்கள் அகிம்சை வழியிலே போராடி பிரிட்டிஷாரிடமிருந்து ஒரு மிகப்பெரிய விடுதலையை நமக்கு பெற்றுத்தந்தார். அதனாலே வெள்ளையன் வெளியேறினான். அதற்கு முன்பு மாற்று மதத்தைச் சேர்ந்த மிலேச்சர்களுடைய பிடியிலே இந்த தேசம் இருந்தது. ஆனாலே ஒரு குறிப்பிட்ட கட்டத்திற்கு மேல் அவர்களால் யாரையும் இங்கே மாற்றி அவர்களை இந்த வழியிலே கொண்டு செல்ல முடியவில்லை. அவர்களும் அதற்கு பிறகு தங்களுடைய பிடி தளர இந்த மண்ணை விட்டு விலகிச் சென்றார்கள். இப்படி நிறைய தாக்கங்களை நாம் இந்த மண் சந்தித்ததை சொல்லலாம். காய்த்தமரம் தான் பெரும் கல்லடிபடும் என்பது போல இந்த மண் சந்தித்த மற்றவர்களால் ஏற்பட்ட இந்த மண்ணிற்கு ஏற்பட்ட துன்பங்கள் கொஞ்சம் நஞ்சமல்ல. அப்பொழுதெல்லாம் கத்தியோ துப்பாக்கியோ நமக்கு பெரிதாக கை கொடுக்கவில்லை. நம்முடைய கலாச்சாரம் பண்பாடு தான் நமக்கு பெரிய அளவிலே கை கொடுத்தது. குறிப்பாக அகிம்சா வழியிலே மகாத்மா காந்தி அவர்கள் நடந்து உலகத்தினுடைய இலக்கணமாக மாறிப்போனார். அதனால்தான் இன்றைக்கு அமெரிக்க தலைநகரான வாஷிங்டனிலே கூட அவருக்கு ஒரு சிலை இருக்கிறது, லண்டனிலே இருக்கிறது. வெளிநாடுகளிலெல்லாம் மகாத்மா காந்தி பெரிதும் போற்றப்படுகிறார். குறிப்பாக தென்னாப்பிரிக்காவிலே அவர் அந்த நாட்டு பிரஜை போலவே பார்க்கப்படுகிறார். இதெல்லாம் வந்து நமக்கு கிடைத்த ரொம்ப அபூர்வமான விஷயம். அதே போல் ஆன்மீகம் என்று எடுத்துக்கொண்டால், ஒரு சந்நியாசி ஒரு மடாதிபதி எப்படி இருக்க வேண்டும், எப்படி வாழ வேண்டும் என்று அதற்கு ஒரு இலக்கணம் வகுத்தவர் போல கடந்த நூற்றாண்டிலே வாழ்ந்து விட்டு சென்றவர் தான் நம்முடைய காஞ்சி மகா சுவாமிகள். இவரிடம் பல சிக்கல்களுக்கு சிலர் விடை தேடி சென்ற பொழுது அப்பொழுது இவர் செய்த ஆலோசனைகள், குறிப்பாக யுத்த காலத்தில், யுத்தத்திலே நாம் நல்ல அளவிலே பெரிய அளவிலே வெற்றி பெற வேண்டும் என்பதன் பொருட்டு இவர் ஆன்மபலம் அதற்கு மிக முக்கியம். அதனாலே இவர் வந்து என்ன ஒரு காரியம் செய்தார் என்று சொன்னால், கந்தசஷ்டி கவசம் இருக்கிறது, அதே போல் சுந்தரகாண்ட பாராயணம், எளிய அளவில் சுருக்கப்பட்ட நிலையிலே சுந்தரகாண்ட பாராயணமும் இருக்கிறது. இவைகளை அச்சடிப்பது அனுமன் சாலிசா, அனுமனுடைய பெயரினாலே பாடப்பட்டிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான தோத்திரம். அந்த அனுமன் சாலிசாவை சிறு கையடக்க அளவுக்கான ஒரு புத்தகமாக அச்சிட்டு அவைகளை நம்முடைய படை வீரர்களுக்கு வழங்கி, அவர்கள் தங்களுடைய பாக்கெட்டில் இதை வைத்து கொண்டிருந்தால் போதும், இதை தோத்தரித்தால் இன்னமும் அது நல்லது, அவர்களுக்கு நல்ல ஆன்மபலம் அதிகரிக்கும், உள்ளத்தில் உற்சாகம் பெருகும், வீரம் கெழுமியதாக இருக்கும், அச்சம் என்பது சுத்தமாக இருக்காது, உள்ளம் பிரகாசிக்கும், அதனாலே செயல் நல்ல தன்மை கொண்டதாக இருக்கும், களத்திலே நெஞ்சு நிமிர்த்தி நாம் என்னை வல்ல எவர் உண்டு என்று நாம் போராட முடியும். ஏனென்று சொன்னால் அஞ்சனை மைந்தன் அந்த அனுமன் இருக்கிறானே, அவன் அப்படிப்பட்ட ஒரு வீரப்பெருக்கு உடையவன், மிகப்பெரிய வல்லாளன். அவனை நினைத்து கொண்டாலே போதும் நமக்கு வந்து சக்தி வந்துவிடும். அவன் அப்படிப்பட்ட ஒரு பெருமைக்கும் அருமைக்கும் உரியவன். அவனுடைய சாலிசாவை அவர் எல்லோருக்கும் வழங்க செய்து அந்த யுத்தத்தில் நாம் ஒரு மிகப்பெரிய வெற்றியை பெற்றோம். அதே போல் வேள்வி என்பது நம்முடைய மதத்திலே ஒரு பிரதான பங்கும் அம்சமும் வகிக்கின்ற ஒன்று. நெருப்பை வைத்து கொண்டு செய்யப்படுகின்ற ஒன்று, பஞ்சபூதங்களிலே பிரதானமான அக்னியை மையப்படுத்தி செய்யப்படுகின்ற ஒன்று. இந்த வேள்வியிலே நாம் ஆகூதியாக தருகின்ற பொருட்களை தேவர்கள் பெற்று செல்லுகிறார்கள். அதனாலே அவர்கள் திருப்தியுறுகிறார்கள். திருப்தியுற்று பதிலுக்கு அவர்கள் நம்மை ஆசீர்வதித்து நம்முடைய கோரிக்கைகள் நம்முடைய தேவைகளை அவர்கள் நிறைவேற்றுகிறார்கள். மழை இல்லை என்று சொன்னால் அதற்கென்று வேள்வி இருக்கிறது. வேள்வி என்பது நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு வந்து கிடைத்த ஒரு அரிதான ஒரு விஷயம். வேள்வி இப்படித்தான் செய்ய வேண்டும் என்று விதிகள் இருக்கின்றன, வேள்விக்கான மந்திரங்கள் உள்ளன. அந்த வேள்விகள் நமக்கு என்ன பயனை தர வேண்டுமோ அந்த பயனை நமக்கு தந்து விடுகின்றன. பெரியவர் தன் வாழ்நாளிலே தன்னை நோக்கி பல சிக்கல்கள் நிமித்தம் வந்தவர்களுக்கு அவர் வந்து அருளாசி தந்ததோடு நல்ல ஆலோசனைகள் சொன்னதோடு இந்த செயல்பாடுகளையும் அவர் வலியுறுத்தியிருக்கிறார். ஏனென்று சொன்னால், இந்த உலகத்தை பொறுத்த மட்டில் விஞ்ஞானிகளுடைய பார்வையிலே பஞ்சபூதங்கள் எனப்படுபவை இயற்கை என்று ஒரு வார்த்தைக்குள்ளே அவர்கள் முடித்து விடுகிறார்கள். ஆனால் இயற்கை என்று சொல்லப்படுகிற அந்த பஞ்சபூதங்கள் நம்முடைய மதத்தை பொறுத்த மட்டிலே, நம்முடைய பண்பாட்டை பொறுத்த மட்டிலே அவர்கள் தேவாதி தேவர்கள். நம்முடைய ஒளி புலன்களுக்கு, அதாவது கண்களுக்கு அவர்கள் புலனாவதில்லையே தவிர
அவர்களும் இருந்து அவர்களால் தான் இந்த பூமி நிர்வகிக்கப்படுகிறது என்பது நம்முடைய மதத்தினுடைய வேதத்தினுடைய கருத்து. அந்த வகையில் கண்களுக்கு புலனாகாத மேல் நிலையில் இருக்கக்கூடிய அவர்களிடம் நாம் சில விஷயங்களை யாசிக்கும் பொழுது அவர்கள் நமக்கு தேவைப்படுவதை தந்து நம்மை நல்வழிப்படுத்தி நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்கிறார்கள். இதையெல்லாம் உரிய தருணத்திலே உரிய வேளையிலே பெரியவர் அவர்கள் தன்னுடைய உரையிலே பல கட்டங்களிலே எடுத்து சொல்லியிருக்கிறார். இப்படி அவர் இருந்திருந்தால் எத்தனையோ நல்லவைகள் நிகழ்ந்திருக்கும். பலருடைய வாழ்க்கையிலே அவர் வந்து நினைத்து பார்த்தாலே புல்லரிக்கின்ற விதத்திலே அவர் வந்து பலருடைய வாழ்க்கையிலே ஒளியேற்றியிருக்கிறார். பலருடைய வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய சில அற்புதங்கள் அந்த சம்பவங்கள் இருக்கிறதே அவைகளெல்லாம் சிந்திக்க சிந்திக்க நமக்கு வந்து மிகப்பெரிய நம்பிக்கையையும் மிகப்பெரிய மகிழ்ச்சியையும் தருகின்ற ஒன்றாக இருக்கிறது. அதிலே ஒரு அற்புதம், ஒரு நிகழ்ந்த ஒரு அற்புதத்தை நாளைய நிகழ்ச்சியிலே நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். நாளை அதுவரை காத்திருங்கள். காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே.